ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிஎம்ஏக்கு ஏற்பட்டிருக்க ஒரு சிக்கல் தான் இது என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா நம்ம பிஜிஎம்ஏயில் இப்போ ரேங்க் புஷ் பண்ணுற எல்லா ப்ள லோபிலையும் ஹேக்கர்ஸ் அதிகமாகவே வராங்க அதோடைய சின்ன எக்ஸாம்பிள் நான் நேற்றைக்கு சோலோவில் விளாண்டு பார்த்தேன் விளாண்டு போது எனக்கு எல்லா மேட்ச் அதாவது ஒரு அஞ்சு மேட்ச் விளாண்டோன்னா மூணு மேட்ச்லேயும் ஹேக்கர்ஸ் வந்திருக்காங்க எக்ஸாம்பிள் இந்த ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே போதும் இதில் டோப் ஓடரில் இருக்கிற எல்லாருமே ஹேக்கர்ஸ் தான் பாருங்கள் எயிட் பாயிண்ட் எயிட் கேடி வச்சுருக்கான் ஒருத்தன் இன்னொரு ஆள் செவன் பாயிண்ட் ஃபோர் இந்த செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் கேடிலாம் வைக்கிறது இவர் இஎஸ்பி போட்ட பிளேயருக்கு தான் இது ஈஸியாக வைக்க முடியும் மற்றபடி ஒரு நார்மல் பிள்ளையருக்கு இது வைக்கிறது டஃப் இந்த பாருங்கள் பதினாறு பாயிண்ட் ஐம்பத்தேழு கேடி இவ்வளோ நாள் கேம் விளாட்ற நமக்கு இந்த கேடியை பார்க்கும்போதே போதே ஹேக்கர்னு நமக்கு முத்திர குத்துறதுக்கு ஈஸியாக முடியும் அதுவும் இவங்க சீசன் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டே நாளில் இவ்வளோ ரீச் பண்ணியிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் இதை பாருங்கள் இதில் நம்ம ஊர் ஆள் ஆளே இருக்காங்க தமிழன்னு சொல்லிட்டு ஓகே இவரோட கெரியர் ரிசல்ட்டு கேரக்டர் எல்லாம் ஹிட்ன்னு வச்சுருப்பாங்க இவங்க ஒரு நார்மல் பிளேயராக இருந்திங்கன்னா இதெல்லாம் ஓப் பண்ணி வைக்க வேண்டிய தேவையே கிடையாது கேட்க சோலோவில் மட்டும்தான் நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை இந்த நான் ஸ்க்ரீனை டூவோல மாற்றியாச்சு டூவை மாற்றிட்டு அதில் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் பதினேழு பாயிண்ட் முப்பத்தஞ்சு கேடி பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு ப்ரோ பிளேயரால் வைக்கிறது கூட ரொம்ப சிக்கல் ஏன்னா நம்ம ஊர் ப்ரோ பிளேயர்ஸு கூட நீங்கள் த்ரிபிள் கோங்கிற அடிச்சுலாம் பார்த்துருப்பீங்க அவங்க கூட இந்த அளவுக்கு கேடி வச்சதே கிடையாது எக்ஸாம்பிள் எடுக்கிறீங்கன்னா மதன் அது மாதிரி விஜய் கேமிங் இவங்க எல்லாேருமே செக் பண்ணி பார்த்தாலும் போது இவங்களோட கேடி எப்போவுமே நாலரை இல்லை அதுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதுவும் சோலோலேயர் இருந்துச்சுன்னா இவங்க மூணரைக்கு நாளுக்கு இடையில தான் இவங்களோட கேடி வந்திருக்கும் இதோ நீங்கள் ஸ்கோரையும் ஒன்று செக் பண்ணி பாருங்கள் டோப்பில் நிற்கிறவனுக்கு முப்பத்தி பாயிண்ட் அறுபத்தெட்டு கேடி இந்த செகண்ட் டோ இதில் இருக்கிறவனுக்கு இருபத்தொன்னு பாயிண்ட் தொண்ணூற்றி ஏழு கேடி பார்த்தீங்களா இந்த கேடிங்கிறது எப்படி வைக்கணும்னு உங்க எல்லாேருக்கும் தெரியும் ஒரு மேட்ச்சு நம்ம செத்துட்டோம்னா கேடி மைனஸ் ஆகிரும் ஆனால் இவனுக்கு அந்த அளவுக்கு சாகாமல் இவனுக்கு ஒவ்வொரு மேட்சையும் இந்த அளவுக்கு கில் எடுக்கிற எடுத்து குமிக்கானுங்க இனி இவங்களுக்கு எதுக்கு பேன் கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா அந்த இது இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குது அது நீங்கள் பார்த்தாலே புரியும் இந்த ஹேக் எல்லாமே ஃப்ரீ ஹேக் தான் ஒரு பைசை கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது அது மட்டும் இல்லை இதில் இப்போ எடு ஹேக்கும் இருப்பானுக்கா அதை பற்றி நான் சொல்லலை ஓகே இந்த ஹேக் எங்கேருந்து கிடைக்கும்னா உங்கள் மொபைலில் டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேக்குன்னு சர்ச் பண்ணாலே போதும் அப்போ அது வரும் வந்த உடனே நீங்கள் அது ஜஸ்ட் உங்கள் ஓல்டு பப்ஜி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த பப்ஜி இன்ஸ்டால் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கலே டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதில் வர இஎஸ்பி எல்லாத்தையும் நீங்கள் ஓன் பண்ணி ஓப்பன் பண்ணாலே போதும் இப்போ நமக்கு செட்டிங்ஸும் அந்த மாதிரி முன்னாடி இருக்கிற மாதிரி ஹேக்குக்கு புதுசாக படிக்க வேண்டிய தேவையே கிடையாது அதனால தான் இந்த ஹேக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இனி இந்த ஃப்ரீ ஃப்ரீஹேக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு பேன் கிடைக்காததோட மெயின் காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ண உடனே இப்படி இந்த இடத்துல நமக்கு குளோபல்லானா பேன் பேண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுற பிளேயர்ஸை நமக்கு பார்த்துக்கலாம் அவங்களுக்கு பேன் கிடைக்கா இல்லையா அவங்களோட க கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு ஓகேவா அந்த இது பே வர நம்ம பிஜிஎம்எல அப்டேட் பண்ணலை அதனால தான் நான் நினைக்கேன் இதோட உண்மை நிலவரம் தெரியலையே ஏன்னா ஒரு நாலஞ்சு பேருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு இது இதுவரை ஒரு ரிசல்ட்டும் வரல ஆனால் குளோபலில் அப்படி கிடையாது நம்ம பேன் பண்ணியாச்சுன்னா ஒரு அவனுக்கு ஒரு இருநூறு முந்நூறு ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னா அவனுக்கு பேன் கிடச்சிரும் இதை பாருங்கள் இதுதான் அந்த டெலகிராமோட சேனல் இது ஒரு சேனலில் நான் எக்ஸாம்பிள் இந்த சேனலை காட்டினேன் இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது ஃப்ரீ ஹேக்குன்னு கொடுக்கறதுக்கு வேண்டி இந்த ஹேக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு ஹேக் ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹேக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அதனால தான் சொல்கிறேன் அதுவே நீங்கள் கோங்கரர் ரேங்க் புஷ் பண்ணுறத இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ஐடியா என்னென்னா நீங்கள் அவுட் ஆஃப் சோன் போய் தான் நீங்கள் புஷ் பண்ண வேண்டி வரும் இப்போ ஹேக்கர்ஸ் ஸோனுக்கு உள்ளே தான் இருப்பானுங்க அதனால நீங்கள் எப்போவுமே சோன் அவுட்டில் இருந்து ஃபஸ்ட் எய்டும் அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தாலே போதும் உங்களுக்கு மைனஸும் ஆகாது அதே சமயம் இந்த ஹேக்கரை நீங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை இவனுக்கு இஎஸ்பி மட்டும் தான் நல்ல பர்ஃப்ட் ஒர்க் ஆகும் மற்றபடி இவனுங்க இவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை ஸோ இவனுகளை பார்த்து நீங்கள் பயப்படவும் தேவையில்லை ஆனால் இவனுங்க பண்ணுறது என்னன்னா நீங்கள் இப்போ ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து அடிக்க மாட்டானுங்க தைரியமாக இவனுங்க நீங்கள் அந்த வீட்டிலேருந்து எப்போ இறங்கி உங்கள் காரில் ஏறுவீங்களோ அந்த கேப்பில் தான் உங்களை கொள்ளுவானுங்க புரிஞ்சுதா ஒரு கோழையை மாதிரி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க அதாவது பாம்பு ஹேக்கர்ஸ் ஸோ நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் சேஃபாக ரேங்க் புஷ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைனா மைனஸ் ஆகும்போதெல்லாம் நமக்கு பெரிய டென்ஷன் ஆகும் ஸோ அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு வேண்டி இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க எனிவே ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் பிளேயர்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Something else just going